வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, பூரியும் பூரி மசாலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நிறைய தோழிகளுக்கு வந்து பூரி மசாலும் பூரியும் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து சமையல் புதுசாக கற்றுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நான் இதை செஞ்சு காட்டுறேன். சூப்பர் அடிபடியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன தேவையான பொருள்னு நம்ம பார்க்கலாம். இந்த பூரி மசால் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப முக்கியம். வெங்காயம் வந்து நான் ஒரு மூணு வெங்காயம் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா. கேரட் வந்து நான் ஒரு அரை கேரட், கொஞ்சம் சின்ன கேரட்டாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க, இல்லைன்னா பெருசாக இருந்தால் அரை போடுங்க. ரொம்ப வேணாம் கேரட்டு, நான் அரை கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை வந்து தேவையான பொருள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசால் பூரி மசால் செய்கிறதுக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொடிஞ்சு வச்சு இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்பூன் நல்லா நிறையா வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு பருங்க கரெக்டாக பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன், கருவேப்பில, பச்சை மிளகா, இந்த கேரட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே போட்டுடலாம். இப்போ ஆனியன் வந்து ஆனியன் கேரட் இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து நல்ல அந்த கண்ணாடி பழத்தில் வந்து நம்மளுக்கு ஆனியன் வந்து வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு மசால் வந்து அந்த கிரேவி நல்லா வரும். நல்லா அந்த ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, பூரிக்கு அந்த மசால் அது மாதிரி வந்து அந்த நல்லா அந்த திக்னஸ் கிடைக்கும். ஆனியன் வந்து நல்லா வேகணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும் இந்த மசால். இந்த அளவுக்கு கண்ணாடி பழத்துக்கு நம்ம ஆனியன் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து நம்ம ஒரு தக்காளி வச்சுருக்கோம், அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டுடலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கேரட்லாம் நல்லா நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய சைஸில் எடுத்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த அளவுக்கு மசிச்சு வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம போட்ட இந்த இதெல்லாம் பாருங்கள், மசாலா ஐட்டம்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு, சுண்டை வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து முதல்ல நிறைய போட்டோம், இப்போ எவ்வளோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பூரி மசால் ரெடி ஆகிடும். நம்ம அடுத்தது பூரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம போட்ட மசால் எல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. நீங்கள் வேணால் வேணும்னா நீங்கள் வந்து இப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இப்படியே கூட நீங்கள் பூரிக்கு எடுத்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கடல மாவு வந்து இந்த அளவுக்கு பாருங்கள் ஹோட்டல்லலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக கொடுப்பாங்க கொஞ்சம், அதனால் வந்து அதை பாருங்கள் கடல மாவு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடல மாவு எடுத்து இப்படி தண்ணி ஊற்றி கரைச்சி இப்போ வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அந்த திக்னஸ்க்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது குதிச்சா போதும், இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம பூரி மசால் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பூரி மசால் பாருங்கள் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அவ்வளோதான் இது வந்து ரெடி. இப்போ நம்மளுக்கு பூரி மசால், இப்போ பூரி எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பூரிக்கு வந்து மாவு நான் இந்தளவுக்கு நான் கோதுமை மாவு மட்டும்தான் அதில் வந்து உப்பு போட்டு சுடு தண்ணி வச்சு நான் இந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு எப்படி பிசையணும், நான் சப்பாத்தி மாவு நான் செஞ்சு காட்டும் போது நான் எப்படி இதை பிசையிறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். அதை வந்து நீங்கள் போன சப்பாத்தி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சப்பாத்தி செஞ்ச வீடியோவில். அதனால் இப்போ வந்து பூரிக்கு வந்து அதே மாடல் அதே மெத்தடில் தான் நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை திரட்டி பூரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். நம்ம சப்பாத்தி அளவுக்கு பெருசாக தேய்க்க வேணாம். பூரி வந்து இப்படி வந்து புதுசாக நீங்கள் போட கற்றுக்கிறவங்க வந்து இந்த அளவுக்கு பூரி நீங்கள் தேய்ச்சா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிட்டோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூரி போடலாம். ஏன் எடுக்க சொல்றேன், நல்லா இதானாதான் உள்ள அப்படியே உப்பியே இருக்கும். இன்னும் போட்டா புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்காக நான் வந்து பூரியும் பூரி மசாலும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. சூப்பர் அடிபடியாக இருக்கும். ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்களா, அடிக்கடி நீங்கள் செய்யணும்னு தோணும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.